ஏன் இவ்வளோ நாள் குடும்பம் போட தொலைக்கலையா? ஸோ நான் குடும்பம் போட சொல்லவே, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா பாருங்க. நான் சொன்னது வந்து இட்ஸ் அ ஃபேமிலி ஆஸ் அ என்டர்டெய்னர் காமெடி வைஸ், எல்லா படம் போய் ஃபேமிலியில் தான் பார்க்குறாங்க, எல்லாம் யார் தனி போய் பாட்டு பார்க்க மாட்டாங்க. சொல்கிறது என்ன வந்து, இட்ஸ் கம்ப்ளீட்லி நான் பண்ணதில் வந்து ஒரு ஜென்ரலாக நீங்கள் சொல்லிங்களா, அந்த ஹீரோயின் படத்தில் அந்த மாதிரி பண்ண படம் வந்து இது தான். அண்ட் நிறைய வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் வந்து காம்பினேஷன் இருந்துகிட்டே இருக்கும், லைக் தனிப்பட்ட ஒரு சீனே இருக்காது, எல்லாருக்குமே வந்து ஒரு காம்பினேஷன் இருக்கும், ஒரு காமெடி இருக்கும், அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கெமிஸ்ட்ரி, ஒரு ஒரு மூணு பேர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும். நான் நிறைய படத்தில் வந்து நான் காமெடி கூட பண்ணதே இல்லை, பிகாஸ் ஐ திங்க் நிறைய படத்தை சிரித்தா வில்லத்தனமாக சிரிப்பேன், பட் வந்து இந்த மாதிரி சிரித்தது இல்லை. ஸோ ஐ திங்க் ரோபோ சரோட, யோகி பாபு சரோட, பாண்டியராஜ் சரோட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அப்போ மீ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பேரோட நடித்த ஃபர்ஸ்ட் படம் வந்து மதகதர், அதுக்கப்புறம் இந்த படம் தான். ஸோ அந்த விதத்தில் வந்து இட்ஸ் எ கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேரேஜே தேவையில்லைன்றனா, இதில் லவ் மேரேஜ் அரேஞ்ச் வந்து கேட்டால் நீங்கள் தப்பான ஆர்கிட்ட கேட்குறீங்க, அதனால தான் படம் வேறு ரியல் லைஃப் வேறு. நிறைய பேர் கல்யாணம் பண்ணால் நீங்களே சொல்லுங்க, ஐயோ தயவு செஞ்சு கல்யாணமே பண்ணிக்காதீங்கன்னு சொல்வீங்க. ஸோ அதனால் எனக்கு ரெண்டுமே வந்து ஓகே இல்லை, நான் வெறுக்கலையேப்பா, எல்லாம் எல்லாமே ட்விஸ்ட் பண்ணி சொல்கிறீங்க, எனக்கு வேணாங்க, உங்களுக்கு வேணால் நீங்கள் படிக்குங்க.